தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. கடந்த 5 சீசன்லயும் வெற்றி பெற்றவங்க மீது இவ்வளவு அளவுக்கு விமர்சனங்கள் இல்ல. இந்த சீசன்ல வந்து உங்க மேல வந்து விமர்சனங்கள் வந்து அதிக அளவு இருந்ததை பார்க்க முடியுது. உன்னை நோக்கி சுமத்தப்படும் விமர்சனங்கள் வெறும் சொற்கள் தானே தவிர உன்னை தாக்கும் கற்கள் அல்ல. கற்கள்ன்றதை தாண்டி சேறு சகதியுமா உங்க மேல அடிக்கும் போது. சொன்னாலும் சொல்லாட்டியும் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு தான் தீர்மானிக்குது. எனக்கு ஹாட் ஸ்டார்ல எனக்கு வந்து ஓட்டின் விழுக்காடு 69% 100%க்கு. இல்ல வாக்கு மட்டுமே இதை தீர்மானிக்குமா? ஒரு கடையில திருக்குறளும் விற்கும், ஆபாச புத்தகமும் விற்குது அப்படின்னா ஆபாச புத்தகம் தான் அதிக அளவுக்கு விற்பனையாகும். அதுக்காக வந்து ஆபாச புத்தகம் தான் திருக்குறளை விட சிறந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நான் சமீபத்தில் பார்த்தேன், எஸ் ஐ வாண்ட் ஹர் அபியூஸ் பண்ணுறான், அசீம் அபியூஸ் பண்ணுறான்றாங்க. நான் என்ன அபியூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, ஓ இதான் அபியூஸா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஒரு பெண்ணை வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள போடி வாடி அப்படின்னு சொல்றதே வந்து அவங்களோட சுயமரியாதை சீன்றது. கோபத்தின் வெளிப்பாடு நான் சொன்னதே தவிர அது இந்த சமூகத்தில் எதிரொலிக்கும் இல்லையா? அது கண்டிப்பாக எதிரொலிக்கும். அதுக்கு பின்னாடி நான் கேட்ட மன்னிப்பு யாருமே கேட்கல. இல்லை மன்னிப்பு தீர்வாகாது இல்லையா? ஷிவின் மாதிரியான சமூகத்தில் இன்னும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற திருநங்கைகள் வந்து இன்னும் நிறைய இருக்காங்க. அந்த சமூகமே வந்து ஒடுக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்கு. இப்போ அவங்கள வந்து இந்த பாடி ஷேமிங் மாதிரி பண்ணது கூட விமர்சனமாச்சு. அவங்க பாடி ஷேமிங் நான் பண்ணலங்க. தீபாவளி யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்னு போது உங்க பையனை ஏன் நீங்க சொல்லுங்க? அது ஆக்சுவலாக என் பையனை ஏன் சொல்ல அப்படின்னா, என் பையனை பர்டிகுலராக நான் தீபாவளி அன்னைக்கெலாம் பெருசாக பார்க்கவும் மாட்டேன். இன்னொன்று, உங்களோட பேஜ்லேயே ட்விட்டர் பேஜ்லேயே பார்த்தேன் மக்கள் நாயகன் அசீம் அப்படின்னு. அசீம் மக்கள் நாயகன்றப்போ என்னால் நம்பவே முடியல. எங்கள் உண்மை ஒன் ஹவுஸ் லைக் செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மக்கள் நாயகன்றதை ரொம்ப பெருமையோடு ஏற்றுக்கிறீங்க. எனக்கு ஹாப்பியாக தான் இருக்காது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பட்டம் வந்து ஆக்டர் ராமராஜனுக்கு ஆல்ரெடி இந்த பட்டம் இருக்குது, மக்கள் நாயகன் அப்படின்னு. இப்போ அந்த ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ராமராஜனுக்கு போட்டியாக அசீம் வந்து வர. சார் வணக்கம். வணக்கம் ஐயப்பன். எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஐயப்பன், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கு. ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் இன்டர்வியூஸ். நிறைய பார்த்துருக்கேன் இன்டர்வியூஸ்லாம். அதுவும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷூட்ஸ் போயிட்டு இருக்கும்போது நைட்டு வந்தோன்னா பார்க்குற பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ், உங்களோட குவஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் த்ரூவாக இருக்கும். ஐம் வெரி கிளாட் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக் பாஸில் நான் இருக்கும் போது எனக்கு ஒரு ஒரு வாரமும் நான் அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கும் போது எனக்கு ஓட்டு போட்டு காப்பாற்றி இன்றைக்கி வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண வச்சு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னா வந்து நான் இன்னும் எனக்கு அந்த பிக் பாஸ் அந்த கல்ச்சர் ஷாக்லேருந்து நானும் வெளியே வரல. ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, 106 நாள் முடிஞ்சிருச்சு, கப்பும் அடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் நமக்கு அந்த விஷயத்தை நம்ம வந்து ஓ நம்ம வின் பண்ணிட்டோம்ல, ஓகே முடிஞ்சிச்சுல அப்படின்றதுக்குள்ளே இன்னும் நான் ஃபுல் ஃப்ளெஜாக வரல. இப்போ தான் என்ன ஒரு 5-6 டேஸ் ஆயிருக்குல்ல, இன்னும் ஒரு மேபி இன்னும் ஒரு 1 வீக் ஆனால் ஷட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லை, பிக் பாஸ் போனது எந்த நோக்கத்துக்காக போனீங்க? அந்த நோக்கம் நிறைவேறியதா? ஆ, நிறைவேறிச்சுங்க. நான் பிக் பாஸ்க்குள்ளே எதுக்குன்னா, நான் பேசிக்கலாக நான் இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆச்சு. 13 இயர்ஸ் வரைக்கும் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்திருக்கேன், டெலிவிஷன் ஆங்கராக இருந்திருக்கேன், ரேடியோ ஜோக்கியாக இருந்திருக்கேன், சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் என் இலக்கு வந்து ஒரு நடிகனாக ஐ வாண்ட் டு பிகம் அன் குட் ஆக்டர், நாட் அ பிக் ஆக்டர், குட் ஆக்டர். ஒரு தரமான ஒரு நடிகனாக என்னை வந்து சினிமா துறையில் ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் தட்டாத கதவுகள் கிடையாது. நான் தட்டும் போது எந்தெந்த கடவுகள்லாம் வந்து மூடப்பட்டுச்சோ அந்த கதவுகள் எல்லாம் இப்போ நான் தட்டாமல் என் வழிக்கு வருது அப்படின்னு நினைக்குவேன். ரியலி ஹாப்பி. ஸோ வந்து நான் உள்ளே போன நோக்கம் என்னென்னா, நான் யார், நான் நடிக்கணும், அவனை பிகம் அன் குட் ஆக்டர் அப்படின்றது தெரியணும். இன்னும் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குன்றது தெரியணும். இன்னொன்று வந்து, ஸோ ஐ வாண்ட் ப்ரொஜெக்ட் அசீம் அஸ் அசீம். உங்கள் குடும்பத்தார் வந்து இதை எப்படி பார்த்தாங்க? ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன் ஆச்சரியமாக பார்த்தாங்கன்னா, நான் வெளி உலகத்தில் வந்து அவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக ரியாக்ட் பண்ணுற ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு அந்தளவு வந்து ரொம்ப பெரிய சர்க்கிள் கிடையாது, அதனால் நான் ரியாக்ட் பண்ணல. பட் நான் உள்ளுக்குள்ளே போனோன்னா திடீர்னு நான் ஒரு 20 பேரோட சேர்ந்து 21 பேராக இருக்கும் போது அவங்களோட கருத்தியல் ரீதியும் அவங்களோட கோட்பாடுகள் அவங்களோட ஐடியாலஜி வேறு.
அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ஐடியாலஜி இருக்கும், என் கோட்பாடுகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் எனக்கும் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அதிகமாகவே இருக்கனால எனக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண தெரியாமல் நான் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ரியாக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னடா அது இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லி சாரியும் கேட்டிருக்கேன். அது எங்கள் வீட்டில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவன் இவ்வளோ கோவப்பட மாட்டானே, வெளியே சாதுவாளாக இருப்பான், இவ்வளோ கோவம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தார்கிட்ட இருந்து உங்கள் மீதான ஏதாவது விமர்சனம்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே என் தம்பி வரும்போது சொன்னது, ஆனால் கோவம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, நீ இவ்வளோ படமாட்டேன் அப்பா சொன்னாங்க அப்படின்னா. அது நான் வெளியே வந்தேன், தே ஆல் வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சரி, என் மகன் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான். எனக்கு என்னென்னா பிரதர், எனக்கு என்னுடைய ஒரிஜினல் நேம் அசீம்ன்றது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும். நான் சீரியல் பண்ணும்போது, ஏய் இது வந்து விஜய் டிவியில் பகல்நிலோட ஹீரோடா, கடைக்குடி சிங்கம் ஹீரோடான்னு தெரியுமே தவிர அசீம் அப்படின்ற பேர் ரொம்ப பரிச்சயமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு தாய்மார்களும் ஒரு ஒரு நம்மளுடைய தமிழ் மக்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் அசீம் அப்படின்ற பேர் தெரியுதுன்னா அதுக்கு நானும் ரொம்ப ஹாப்பி, எங்கள் வீட்லேயும் ரொம்ப ஹாப்பி. இல்லை என்னன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய விமர்சனங்கள் உங்கள் மேலே வந்தது. அப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது அசீமை பார்த்துருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு சின்ன, இல்லை இதை நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம், இல்லை இதில் அதிருப்தியாக இருக்குன்னு எந்த சொன்னாங்க? ஆக்சுவலாக கோவத்தை சொன்னாங்க, ஏன்பா நீ இவ்வளோ தூரம் கோவப்பட மாட்டேன், வெளியே நீ கோவப்பட்டா கூட நீ பேசாமல் போயிடுவியே, ஏன் நீ அங்கே கோவப்பட்டேன்னாங்க. நான் தான் சொன்னேன், பதில் நீயே வச்சுருக்கேம்மா, கோவப்பட்டா பேசாமல் போயிடுவேன்ற. வெளியே இருக்குமா, நான் கோவப்பட்டால் பேசாமல் போகலாம், வீட்டுக்குள்ளே கோவப்பட்டு நான் எங்கே பேசாமல் போகிறது? யார் கூட கோவப்பட்டாலும் மிஸ்டர் ஐயப்பன், நம்ம அந்த ஃபோர் கார்னர்ஸ்குள்ளே அவங்கள்ட்ட பேசி தான் ஆகணும். ஒருவேளை எனக்கு உங்கள்கிட்ட பேச பிடிக்கலன்னு வைங்க, சப்போஸ் நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட், எனக்கு ஒன்று பேச பிடிக்கலன்னா நாளைக்கு டாஸ்க் எப்படி தான் இருக்கணும், நீங்களும் ஐயப்பனும் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்ய வேணும்னு டாஸ்க் வரும். அப்போ நான் உங்கள்கிட்ட நிர்பந்தத்தின் அடிப்படையிலையாவது பேசி தான் ஆகணும். அதான் அந்த வீட்டோட சினாரியோ. நம்ம என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தோம் பிரதர், அந்த வீட்டு நம்மளை வேறு ஒன்று பண்ணியே தீரும். அதுலேருந்து நீங்கள் எப்படி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் மாதிரி தப்பிச்சு வரீங்கன்றது தான் பிக் பாஸ். இதுக்கு முன்னாடி நடந்த 5 சீசன்களில் ஒரு வெற்றியாளருக்கு இல்லாத விமர்சனம் உங்கள் மேலே வருது அப்படின்னா, அந்த விமர்சனங்களை நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக விமர்சனங்கள் அப்படின்றதுனாலே நான் உள்ளே இருக்கும்போது சொல்லியிருப்பேன், உன்னை நோக்கி சுமத்தப்படும் விமர்சனங்கள் வெறும் சொற்கள் தானே தவிர உன்னை தாக்கும் கற்கள் அல்ல. அந்த கற்களை என்னுடைய படிக்கல்லாக பயன்படுத்தி நான் என்னுடைய வெற்றிடத்தை சென்றடைவேன் அப்படின்றதான் என்னுடைய இலக்கியம், என் நோக்கம். அந்த விமர்சனங்களை நான் பெருசாகவே யோசிக்கல. கற்கள்ன்றதை தாண்டி சேரு சகதியமாக உங்கள் மேலே அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை வந்து பெரிய நெகட்டிவிட்டியாகவே நான் பார்க்கலாங்க. பிகாஸ் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது மட்டும் தான் ஒரு உலகமாக இருந்துச்சு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கிரிப்ட் கேட்குறேன், சூப்பர் சூப்பர் விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு அந்த நெகட்டிவிட்டிஸ் பார்க்க எனக்கு உண்மையிலே டைம் இல்லை. ஆனால் அப்பப்போ உன நியூஸ் ஃபீட்ஸ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வரும்போதெல்லாம் நம்ம பார்க்கும் போதில், ஓ இப்படிலாம் பேசுகிறாங்களா அப்படின்னு தான் தோணுமே தவிர, நான் அதை வந்து நான் நெகட்டிவாகவே அதை பார்க்கல. கடந்த 5 சீசன்லேயும் வெற்றி பெற்றவங்கள் மீது இவ்வளோ அளவுக்கு விமர்சனங்கள் இல்லை. இந்த சீசனில் வந்து உங்கள் மேலே வந்து விமர்சனங்கள் வந்து அதிக அளவு இருந்ததை பார்க்க முடியுது. இது வந்து நெகட்டிவாக தெரியலையா உங்களுக்கு? ஏன்னா பிகாஸ் அதை பற்றி மட்டும் தான் அவங்களால பேச முடியும். என் கோவத்தை பற்றி தான் அவங்களால பேச முடியுமே தவிர வேறு நெகட்டிவ்ஸ்னு என் எதுவுமே சொல்லவே முடியாது. வேறு நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ நான் சமீபத்தில் பார்த்தேங்க, ஏஸ் ஐ வான் ஹர் அப்யூஸ் பண்ணுறான், அசீம் அப்யூஸ் பண்ணுறான்றாங்க. நான் என்ன அப்யூஸ் பண்ணுறேன்னு என்ட சொன்னாங்கன்னா, ஓ இதான் அப்யூஸா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு அதுக்கான விடை இன்னுமே தெரியல. நான் உள்ளுக்குள்ள கோவப்பட்டது நான் மேக்ஸிமம். அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த 5 சீசன்லயே வெற்றியாளர்கள் மீது விமர்சனம் வைக்கப்படல, ஆனா நம்ம மேல. ஆமா தெரியுது. ஸோ அது வந்து ஒரு சில தரப்பினர் வந்து தேவையில்லாம அது பரப்புற ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அவங்களுக்கு என்ன கெயின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் மேலே அப்படி அவதூறான வதந்தி பரப்புறனால அவங்களுக்கு எதாவது கெயின்னா ஐம் ஹாப்பி. இந்த அளவுக்கு உங்கள் மேலே விமர்சனம் வச்சாங்க, ஆனால் அதை மீறியும் உங்களுக்கு வந்து ஓட்டு வந்து அதிகமாக வந்தது இல்லை. இதை வந்து நீங்கள் எப்படி உணர்றீங்க? அதை எதிர்பார்த்தீங்களா? சீரியஸாக நான் எதிர்பார்த்தேங்க, ஆனால் இந்த அளவுலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலே நான் வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, ஏன்டா ஒரு வாரமும் நாமினேட் ஆகிறேன்னு உனக்கு ஃபீலிங் இல்லையா? நான் சொன்னேன், இந்த வீட்டில் நீங்கள் என்ன நாமினேட் பண்ணலாம், பட் என்னை பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்ட வெளியே, அவன் என்னை காப்பாற்றவன் ஓட்டுப்பட அப்படின்னா. ஏன்னா சி, இப்போ நீங்கள் என் கூட ஹவுஸில் இருக்கீங்கன்னா இந்த செக்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் என்னை பார்ப்பீங்க. இதுலேருந்து நான் உங்களை அந்த ரூம் போனேன்னா நீங்கள் என்னன்றது பார்க்க முடியாது. ஆனால் வெளியே வந்து 1 ஹவர் பார்க்குற ஒரு ஆடியன்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் இங்கே சண்டை பிடிச்சிட்டு போய் அந்த இடத்துல நான் போய் என்ன செய்கிறேன்னு அவங்க பார்க்குறாங்க. அங்கேருந்து இந்த ரூமில் போய் என்ன செய்கிறேன்னு பார்க்குறாங்க. ஸோ தேர் வெரி கிளியர். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, இவன் நடிக்கலடா, இவன் மனசில் இருக்கிறது பட்டுன்னு பேசிடறான், அவன் கோவப்படுறானே தவிர அவனும் மோசக்காரன்லாம் கிடையாது, அவன் பட்டுன்னு பேசிடுறான், அவன் அவனை தான் இருக்கான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஓட்டு போடுறேன்.
இல்லை வாக்கு மட்டுமே வந்து இந்த வெற்றியை தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதை தாண்டி உங்களுக்கான ஒரு பர்சனல் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஒரு ஒரு மாதிரி அக்ரெசிவான ஒரு. இல்லை பிரதர், நான் தான் சொல்ல வரல. இதுக்குமே நான் சீரியல் பண்ணும்போது என்ன இந்த 2 கோடி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். இன்றைக்கி நான் 8 கோடி பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்த்தது இந்த பிக் பாஸும் இந்த விஜய் தொலைக்காட்சியும் தான். அப்படி இருக்க பட்சத்தில் என்ன, இதுக்கு முன்னாடி சீரியலில் பார்க்குறவன் அவன் வந்து டிவி வந்து உன்னை பார்த்துருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஓட்டு போடுறவன் என்னை பிடிச்சா தானே போடுவான். அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், என்னை பிடிக்கலனா அவன் எதுக்கு ஓட்டு போட போகிறான்? எனக்கு ஹாட் ஸ்டாரில் எனக்கு வந்து ஓட்டின் விழுக்காடு 69% 100%. அப்போ அந்த 100%க்கு 69% எனக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்கவங்க யோசிக்காமல் போட்டிருப்பாங்க. இல்லை வாக்கு மட்டுமே இதை தீர்மானிக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு புத்தகம் விற்கிது அப்படின்னா, அங்கே ஒரு கடையில் திருக்குறளும் விற்கும் ஆபாச புத்தகமும் விற்கிது அப்படின்னா ஆபாச புத்தகம் தான் அதிக அளவுக்கு விற்பனை ஆகும். அதுக்காக வந்து ஆபாச புத்தகம் தான் திருக்குறளை விட சிறந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை. அப்போ வாக்கு மட்டுமே தீர்மானிக்காம, ஓகே அதுதான் நான் சொல்கிறேன்ல, இதை வந்து டேமேஜ் ஆனதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இது வந்து ஒரு சில பர்டிகுலர் அந்த அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணுறாங்களே அவங்களோட வேலையாக மட்டும்தான் பார்க்குறேன். நான் ஏன் இதை சொன்னேன்னா, வாக்கு தான் அதிகமாக நீங்கள் தீர்மானிச்சுன்னு சொன்னீங்க, வாக்கு மட்டுமே நம்ம வச்சு. அதான் நான் சொல்கிறேன், இப்போ வாங்க கமலஹாசன் சார் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார், இங்கே வந்து ஒழுக்கத்தோடு நீங்கள் எவ்வளோ நடந்துக்கிறீங்களோ அதுதான் வந்து இந்த சமூகத்துக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அதை வச்சு தான் அதே கமல் சார் அந்த கிளைமேக்ஸில் ஸ்டேஜில் சொன்னார், ஷிவின் 3வது இடத்துல இருக்காங்க, ஏன்னா அவருக்கு நீங்கள் வாக்களிக்க தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னாலும் சொல்லாட்டியும் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு தான் தீர்மானிக்குது. ஏன் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமே சரி, வாக்கு தான் தீர்மானிக்குது. ஒருத்தங்க வந்து வாக்குன்றது எதுக்கு, நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் அவங்களுக்கு உண்மையாக பிடிச்சி போய் தான் அது வாக்காக மாறுது. ஸோ நம்மளை பற்றி ஒருத்தன் நல்லா யோசிக்க போய், நம்மளை பற்றி ஒருத்தனோட உண்மையான முகம் நம்மளை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு தெரிய போய் தானே அவன் வாக்காக போடுறான். ஸோ வாக்குன்னா என்னென்னா, நீ பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கான பிரதிபலனோட வெளிப்பாடு தான் அந்த வாக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த வாக்கு வந்து எவ்வளோ கமர்ஷியலாலும் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை கமர்ஷியல் கிடையாதுங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் அ கல்ட் ஃபிலிம். ஆனால் என்ன தான் கல்ட்டு ஃபிலிம் நம்ம பார்த்து ரொம்ப பாராட்டினா கூட, இந்த கமல் சரே சொல்லியிருப்பார், பாராட்டினா கூட ஒரு படத்தோட வெற்றி எதில் நிர்ணயிக்கணும்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் தான். அதுன்னு ஒரு படத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு ரியல் ரியாலிட்டி ஷோக்கும் அப்படி தான். நான் உதாரணமாக அந்த வீட்டில் போயிட்டு நான் சரியாக இருக்கணும் அப்படின்னா நான் சரியாக தான் இருந்திருக்கேன், எந்த இடத்துல கோவப்படணுமோ கோவப்பட்டிருக்கேன். ஏன்னா பிக்பாஸ் வீடு வந்து அது ஒரு வந்து சமூக ஊடகம், அந்த இடத்துல நான் அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா கமல் சார் சொல்லுவார், நீங்கள் இதை வந்து இந்த இதுவை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், நான் இந்த புத்தகங்கள்லாம் கூட வந்து நான் சஜஷன் பண்ணுறது இந்த சமூகத்துக்கு இந்த 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 ஷோவை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அதை தாண்டி அவருக்குள்ளே இருக்கிற அந்த சமூக பொறுப்பு உங்களுக்கு கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சோ, சிறுவர்கள் பார்க்குறாங்க, இன்னும் வந்து பெண்கள் நிறைய பார்க்குறாங்க, இப்போ இவங்களாம் பார்க்குறவங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? நீங்கள் சொல்கிறீங்கள, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் அந்த வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்லைட் பண்ணி போகும்போது பீச்சில் வந்து ஓப்பனாக ஃபுல்லாக இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணை போய் கேட்குறாங்க, அந்த பொண்ணு ஐ திங்க் ஒரு 8th 9th படிக்கும், பிக் பாஸ் பார்ப்பீங்களா யாரை பிடிக்கும், எனக்கு அசீம் அண்ணா ரொம்ப பிடிக்கும்னு. ஒரு அக்கா வடை சுட்டுட்ருக்காங்க, ஒரு அக்கா அவங்க சொல்கிறாங்க எனக்கு அசீம் தான் பிடிக்கும், ஏன் பிடிக்குது, அவர் தான் கோவப்படுறாரு, கோவம் தான் படுவான், என்ன பண்ண சொல்கிற வேறு, நீ அந்த வீட்டில் போய் சன்னியாசியாக இருக்குவான் போனாம, இல்லை இல்லை ஏண்டா நான் தான் நான் உள்ளுக்குள்ளே கேட்பேன், ஓகே நீ ஒரு பிரச்சனை பண்ணுற, கோவப்பட்டா ஏன் கோவப்படுறான்னு கேட்குற, அமைதியாக இருந்தால் என்னடா கதிர் மாதிரி அமைதியாகவே இருக்கான், எவ்வளோ பிரச்சனை இருந்தால் அமைதியாக இருக்கான்ற, கோவப்பட்டு பேசாமல் போனா பற்றியா, கோவப்பட்டு எவ்வளோ அரடியூடாக பேசாமல் போகிறான்றாங்க, கோவப்பட்டு நம்ம திருப்பி வந்து பேசணுன்னு வைங்க, அவன் நேத்தான் கோவப்பட்டா உடனே வந்து பேசிட்டான் அப்படின்வாங்க. அப்போது நம்ம எப்படி தான் இருக்கணும்னு இவங்க வேணால் புக் எழுதி கொடுத்தான்னு வைங்களேன், அந்த புக்கை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஓகேப்பா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்லாம் வரைமுறையே கிடையாதுங்க, நீங்கள் நீங்களாக இருக்கணுங்க அவ்வளோதான், அது கோவனாலும் சரி. பட் ஆனால் பெண்களை வந்து நம்ம அவங்களோட சுயமரியாதையை சீன்ற மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ், எக்ஸாக்ட்லி நீங்கள் அது என்ன ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு பெண் அனுமதி இல்லாமல் அவங்கள வந்து போடி வாடின்னு சொல்கிறது கொஞ்சம் அது அவங்களோட சுயமரியாதை சீன்ற மாதிரி இல்லை. அதை நான் உண்மையிலே நான் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்றதை பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்டில் நம்ம சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் போடி வாடின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஆயிஷா ஷூவை வேற கழட்டினாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு பிரச்சனை வந்து நான் அவனும் சாரி ஆயிஷா நான் அவனை அப்படி சொல்லியிருக்கூடாது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் சொன்னேன்னு சொன்னேன். அதுக்கு கமல் சார் வந்து கண்டிச்சு அசீம் நான் அவங்களுக்கு கண்டிக்கன்னு ரெட் கார்டு கூட கொடுத்தாரு. ஆனால் அதே ஆயிஷா எலிமினேட் ஆகி வெளியே போனாங்களே, அவங்க உள்ளே போயிட்டு வந்தேன் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, அசீமனா வேறு லெவன்லாம் உங்களை மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் எல்லோரும் உங்களை கோவக்காரன்னு நினைக்கிறாங்க, நான் வெளியே போய் எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு தானே தெரியுது நீங்கள் எப்படின்னாங்க. அதே ஆயிஷா, அதே தனலக்ஷ்மி, எனக்கும் தனலக்ஷ்மிக்கும் அவ்வளோ முரண் வந்துச்சு, அதே தனலக்ஷ்மி வெளியே போயிட்டு இருந்தானா
இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் ஒழுங்காக ஒரே ஃபேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே டபுள் ட்ரிபிள் ஃபேஸ் இருக்குது, நீங்கள் மட்டும் தான் நான் கரெக்டாக இருக்கீங்கன்னு சொன்னது என் தங்கச்சி. சரி, உங்களோட பார்வையில் இந்த சமூகத்தில் பெண்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு நீங்கள்? பெண்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மேபி பெண்கள் வந்து கொஞ்சம் தாழ்வாக பார்த்துருப்பாங்க. பெண்கள்லாம் எப்படி தருமாங்க சமூகத்தில் நினைக்கிறாங்க, அந்த பெண்கள்னால் அவங்க திருமணம் ஆகிட்டு வேலைக்கு போகக்கூடாது, அப்படியே வேலைக்கு போனாலும் வந்து இந்த வேலைக்கு தான் போகணும், அந்த வேலையில் இருக்கும் போது ஏதாவது ஒரு வேலை ரீதியாக அவங்க இருக்க சக ஊழியர் ஃபோன் பண்ணால் கூட எதுக்கு இவன் ஃபோன் பண்ணான்னு கேட்குறது, பெண்ணா நீ வீட்டில் தான் இருக்கணும், துணி தோச்சு தான் போகணும், சாப்பாடு ஆகணும்னு சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஏன் உங்களை அப்படி ஒரு மெட்டஃபோருக்குள்ளே பெண்களை கொண்டு வரீங்க, அது தேவையில்லை இல்லையா? இல்லை, இது எல்லாத்தையும் சுருக்கும், இன்னும் பெண்கள் வந்து இன்னும் அடிமைப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்றீங்க. அப்போ ஒரு பொது நிகழ்ச்சியில குறைந்தபட்சம் அடிமைப்பட்ட நிலைமையில இல்லை வரல, இன்னைக்கு அது எல்லாமே உடஞ்சி வந்து பெண் விடுதலைன்றது இங்க இன்னும் சாத்தியப்படாம தான் இருக்கு, முழுமையா சாத்தியப்படலன்னு சொல்லுவேன். அப்படின்னும் போது ஒரு நீங்க அந்த அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு அங்க கொஞ்சம் நடந்திருக்கலாமோ? இல்ல, நான் எதுல நான் அப்படி வந்து உன் அபியூஸா பேசிட்டு நான் கேட்கறேன், எனக்கு அதுவும் தெரியல. பிகாஸ் நிறைய சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க, என் நண்பர் கூட சொன்னாரு, ஆக்சுவலா இப்பெல்லாம் போட்டிருக்கேன், நான் சொன்னேன் அபியூஸா, நான் என்ன அபியூஸ் பண்ணேன், அபியூஸ்னா ஒரு பெண்ணை வந்து அவங்களோட அனுமதி இல்லாம அவங்கள போடி வாடி அப்படின்னு சொல்றதே வந்து அவங்களோட சுயமரியாதை சீன்றது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சோ கோபத்தின் வெளிப்பாடு நான் சொன்னதே தவிர அது இந்த சமூகத்தில் எதிரொலிக்கும் இல்லையா? அது கண்டிப்பாக எதிரொலிக்கும். நான் அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், நான் போடி வாடின்னு சொல்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி நான் கேட்ட மன்னிப்பு யாருமே கேட்கல. அதை தான் நான் சொல்கிறேன், தப்பு பண்ணுறதுக்கான தைரியம் இருக்க எனக்கு, அது தப்புன்னு தெரிஞ்சால் திருத்திக்கிறதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு. இல்லை, மன்னிப்பு தீர்வாகாது இல்லையா? பட் நீங்கள் பண்ணிட்டீங்களே, வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, போர்டில் நீங்கள் எழுதிட்டீங்க, அது உங்களுக்கு இரேஸ் பண்ணுறதுக்கு டஸ்டர் இருக்குது, இரேஸ் பண்ணி எழுதிட்டீங்க, மாற்றி எழுதலாம், விட்ட வார்த்தைகள் நீங்க ரேஸ் பண்ணி மாத்தி எழுத முடியாது, அதுக்கு நீங்க கேட்கிற மன்னிப்பு தான் ஒரு மெயின் இஷ்யூ. இன்னும் ஷிவின் மாதிரியான சமூகத்துல இன்னும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற இன்னும் திருநங்கைகள் வந்து இன்னும் நிறைய இருக்காங்க. அந்த சமூகமே வந்து ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு, பெண்களை விட இன்னும் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்கள வந்து இந்த பாடி ஷேமிங் மாதிரி பண்ணது கூட கொஞ்சம் விமர்சனமாச்சு, அது பார்த்தீங்களா? அது இல்லை, ஆக்சுவலாக நான் பாடி ஷேமிங் பண்ணது அவங்களை பாடி ஷேமிங் நான் பண்ணலங்க, அவங்க நான் சொன்னது ஷிவின் எப்படின்னா அந்த பொண்ணு ஒரு செம கேரக்டர் தெரியுமா, ஜாலியாக பேசும், ஆனால் கோவம் வச்சுன்னா நரம்புலாம் புடைக்கு சிவன், நான் சொல்கிறேன் சிவன் நரம்புலாம் வெடிச்சிட போகுது சிவன் அப்படின்னு அவள் பேசுகிற கோவமாக கை ஆட்டிகிட்டு பேசுவோம், ஐ ஆம் சாரி அசீம், ஐ ஆம் சாரின்னு வாழா. அதை நம்ம இப்படி என்ன 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 அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணது தப்பாயிடுச்சு. அதை சிவினேன்ட்டு வந்து கேட்டாங்க, அசீம் நான் நீங்கள் பண்ணம்மா இமிடேட் பண்ணிங்களோ, நான் வேறு சென்ஸில் பண்ணிக்கலாம், ஏமா நீ வேறம்மா, நீ தொண்டை புடைக்க கத்துவல, அதை தான்மா நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி கமல் சார் எபிசோடில் கூட நாங்கள் சொன்னோம். அதனால் நான் பாடி ஷேமிங்கை நான் எதுவுமே பண்ணல, நான் சொன்னது கூட எல்லாமே நேர்த்தியாக தான் நான் சொன்னேன். ஏன்னா கமல் சாரும் அதை விமர்சனத்துக்கு உங்கள் மேலே அதை வச்சாரு நீங்கள், பட் அதை கூட நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். அதில் அது நீங்கள் வந்து பார்த்தீங்களா அந்த காட்சிகள்லாம் பார்த்து? ஆக்சுவலாக நான் எந்த எபிசோட்ஸுமே பார்க்கல பிரதர், ஏன் பார்க்கல தெரியுமா? அந்த வீடு எனக்கு பியூட்டிஃபுல் மெமரிஸ், அந்த வீட்டுக்குள்ளே ஒருவேளை என் சண்டை பிடிச்சாங்கன்னா வெளியே போய் என்னை பற்றி தப்பாக பேச கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பாக பேசுகிற நம்ம பார்த்துட்டு திருப்பி போனால் அவங்க மேலே நமக்கு அந்த தெரியாமல். இல்லை, ஏன்னா எந்த பிக் பாஸ் வின்னருக்கும் இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் இல்லை, உங்கள் மேலே இருக்கணும் போது தான் இந்த விமர்சனங்கள்லாம். நல்ல விஷயம் தானே, இந்த சமூகத்துக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பங்களிப்பு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம்ல, குறைந்தபட்சம் நம்ம ஜெயித்தாலுமே என்னெல்லாம் நம்ம மெமரிஸை கொடுத்துட்டு வந்திருக்குன்றது ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் உள்ள நல்ல மெமரிஸ் தாங்க கொடுத்துருக்கேன். நான் இப்போவும் சொல்கிறேன்ல, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என் கோவத்தை பற்றி ஏன் பேசப்படுதுன்னா, என் கோவத்தை பற்றி ஒரு சில நபர்கள் அந்த வீட்டுக்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க, அதன் வெளிப்பாடாக மட்டும்தான். ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக ஆகிடும் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தப்பான எக்ஸாம்பிள் ஆகினா நான் எந்த விதமான தப்பான வார்த்தையும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சொசைட்டியில் இன்றைக்கி வந்து ரொம்ப சரளமாக எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு, ஓல ஸ்டார்ட் ஆகிற வேர்டெலாம் கேஷுவலாக பேசுகிறாங்க. ஏன், நான் பேர் சொல்ல விரும்பாமல் சொல்கிறேன், இதே பிக் பாஸ் நம்மளோட சீசனில் இதுக்கு முந்தைய சீசனில் பல கண்டஸ்டன்ட்ஸ் பேசியிருக்காங்க, அப்போல்லாம் அது பெரிய பேசு பொருளாக வரல, அதுக்குன்றதுக்காக நான் அவங்க பண்ண சரின்னு சொல்லல, தப்பு தான். ஆனால் இந்த சீசனில் நான் ஒரு வாட்டி கூட எஃப்ல ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தையோ ஓல ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தையோ பேசலை. அதிகப்படியாக நான் பேசினது பாடா இல்லை போடி, இதுதான் சொல்லியிருக்கேன். இதே இவங்க வந்து நான் ஒரு சில மக்கள் வந்து என்னென்னா, அவங்க என்னை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக அவங்க இதை பூம் பண்ணதாக தான் பார்க்குறேன்னு தவிர, இது பிந்தைய சீசனில் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைங்க. உங்களோட பேஜ்லேயே, ட்விட்டர் பேஜ்லேயே பார்த்தேன், மக்கள் நாயகன் அசீம் அப்படின்னு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் வீட்டில் இருக்கும் போது வந்து ரெண்டு யூடியூபர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்க, அப்போ வந்து ஒருவர் அந்த அஞ்சு கண்டஸ்டன்ஸ்க்கும் யார் யார் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அசீம் மக்கள் நாயகன்றப்போ என்னால் நம்பவே முடியல. எங்கள் உண்மை ஒன் ஐ வாஸ் லைக் செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை, நீங்கள் இப்படி யோசிக்கலையா? பிக்பாஸ் நாயகன் கொடுக்கறதுல ஓகே, மக்கள் நாயகன்றது கொஞ்சம் ஓவர் திங்கிங்காக இருக்கும். அது ஓவர் திங்கிங்கிறத விட நான் மக்கள் நாயகனை எப்படி பார்த்துட்டேன்னா, மக்கள் அவங்களில் வந்து பத்து பேரில் ஒருத்தனா தான் என்னையும் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னாங்க, சினிமாவில் கூட விஜய் சேதுபதி இன்னைக்கு எதுக்கு அவ்வளோ கனெக்டாக இருக்காருன்னா, ஹீ வில் பி வெரி கனெக்டட் பிகாஸ் அவர் பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி. அப்போ மக்கள் நாயகனாக மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களும் நான் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கேன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக நான் தான் சொல்லியிருப்பேங்க,
விஜய் டிவியில் இதே விஜய் டிவியில் பிக் பாஸ் பண்ண இதே விஜய் டிவியில் ரெண்டு வாட்டி நான் பிக் பாஸில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டேன். ஒரு வாட்டி பெஸ்ட் ஆக்டர், இன்னொருடைய பெஸ்ட் பேர். அப்போ பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்க தெரிஞ்சு எனக்கு அந்த வீட்டில் கேஷுவலாக நடிச்சுட்டு எல்லாத்தையும் சிரிச்சுட்டு போக எவ்வளோ நேரம் ஆகும்? அது திரையில், இது நடைமுறையில். என்னால அந்த மக்கள் நாயகன்றது ரொம்ப பெருமையோடு ஏற்றுக்கிறீங்க. எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பட்டம் வந்து ஆக்டர் ராமராஜனுக்கு ஆல்ரெடி இந்த பட்டம் இருக்குது, மக்கள் நாயகன் அப்படின்னு. இப்போ அந்த ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆக மாட்டாங்களே? ஏன்னா நம்ம தலைவர், ஏன்னா அவர் அரசியலில் இருந்திருக்காரு, சினிமாவில் இருந்திருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 80களில் அவர் ஒரு முக்கியமான ஹீரோன்னும் போது மக்கள் நாயகன்ற பட்டம் ராமராஜனுக்கு இருக்குது. எனக்கு உண்மையிலே இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு இந்த ராமராஜன் சாருக்கு வந்து மக்கள் நாயகன்ற பட்டம் வந்து எனக்கு தெரியாது. அவர் வந்து கிராமத்து நாயகன் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மக்கள் நாயகன் பட்டம் வந்து அவருக்கு இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஐயப்பன் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா லெஜெண்டோடலாம் எனக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. ராமராஜனுக்கு போட்டியா அசீம்? ராமராஜன் சார் லெஜெண்டுங்க. அவரெல்லாம் நம்ம அவர் அரசியல்லையும் கால் பதிச்சு கண்டி. சி, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் நாயகன்றது அவங்க வந்து ரொம்ப பிடிச்சு கொடுக்குறாங்க. அதனால அது கூட பரவாயில்ல, இன்னும் போடுறீங்க திமிர் பிடித்த தமிழ். இது அது உண்மையிலே உண்மைங்க. ஏன்னாங்க, சரி, ஒரு தமிழன் அப்படின்றதுல கர்வம் கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அது கர்வம் அப்படின்றது இல்லை, அந்த கர்வம் வந்து நான் சொல்ல வரேன், அந்த கர்வம் வந்து நமக்கான நல்ல வகை கர்வமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து திமிர் எழும் தமிழன் சொல்லுவேன், திமிர் பிடித்த தமிழன் சொல்லுவேன். நான் தமிழன் தான், தமிழன் என்பதில் கர்வம் கொள்வோம், கௌரவம் கொள்வோம், திமிர் கொள்வோம். அறம் சார்ந்து நடக்கிற போது வர கர்வமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். சமூக நீதியாகவும் இல்லை வந்து பெண் விடுதலையாகவும் இந்த மாதிரியான தளங்களில் வரும்போது மக்கள் போராட்டமாக இது இப்படி இருக்கு, இது வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னும் போது இந்த அறம் அப்படின்றது உங்களோட பார்வையில் என்னவா பார்க்குறீங்க? என் அறம் அப்படின்றது வந்து பிக்பாஸ் மேடையில் அறத்தை தேடுவதை அந்தளவு நான் வந்து அதை ஏற்புடைய தான் நான் பார்க்கல. பிகாஸ் அறம் சரி அப்படி நீங்கள் பார்த்தா கூட அறம்னா என்னது? உண்மை. அந்த உண்மை எங்கேருந்து வருது? மக்கள்கிட்டருந்து வருது. நண்பர் விக்ரமன் என்ன சொன்னார்? அறம் வெல்லுன்னாரு. கமல் சார் ஃபைனல் என்ன சொன்னார்? அறமே வென்றது அப்படின்னாரு. அப்போ பிக்பாஸ் கமல் சார் சொன்னதும் விக்ரம் சொன்னதும் உண்மைதான். டைட்டில் எனக்கு கிடச்சிச்சு, அறம் வென்றுச்சு. ஓகே தானே? இல்லை, அறம்ன்றதுக்கான நான் அர்த்தத்தை மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதுதான் வந்து வள்ளுவர் சொல்கிற அறம். இதுக்கு அர்த்தம் வந்து பெருங்கோபம், பேராசை, கடும் சொல் இதெல்லாம் வந்து இல்லாமல் எண்ணமும் செயலும் இருக்கிறவங்க தான் அறத்தில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போது இதில் சொன்னதில் நீங்கள் கோபப்படுறீங்க, கடும் சொல் சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து எண்டை வந்து எந்த அளவுக்கு போயிருக்கீங்க. இதெல்லாம் இல்லாதவங்க தான் அறம்ன்றது வள்ளுவர் சொல்கிற அறம். இப்போ இதில் நீங்கள் அறம் இல்லை அப்படின்றதுன வள்ளுவர் வள்ளுவன் நீங்கள் வந்து வள்ளுவன் பார்வையில் வள்ளுவன் சொன்ன அந்த ரெண்டு அடி அந்த திருக்குறளை வைத்து நீங்கள் சொல்கிறீங்க. அதில் வந்து வள்ளுவர் அவர்கள் சொன்ன அறம் வந்து அது சரிதான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ள நண்பர் விக்ரம் அவர்கள் சொன்ன அறம் வந்து அறம் என்பது உண்மைத்தன்மை. அந்த அறம் அப்படின்றது எந்த விதமான கடும் சொற்களை பயன்படுத்தாமல் நம்ம சொல்கிறது அறம். ஒருவேளை நான் கடும் சொற்களை அந்த அளவு பயன்படுத்தி மக்கள் மனதை புண்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் இவ்வளோ தூரம் ஓட்டு வாங்கிட்டு என்னால் பிக் பாஸ் இல்லை. அதுக்கு தான் நான் எடுத்துக்காட்டு சொன்னேன், ஓட்டை வச்சு மட்டுமே நம்ம மனிதர்களை தீர்மானிக்கும். ஆனால் மனிதனை வந்து இப்போ பிக்பாஸில் இருக்கிற இந்த மனிதனை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது ஒரு ஒரு மக்களும் நம்மள்கிட்ட நேரடியாக வந்து சொல்ல முடியாது. அதுக்கான இன்னொரு ஆப்ஷன் தான் ஓட்டாக இருக்குது. அவங்க மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதுக்கான இன்னொரு ஆப்ஷன் தான் மக்கள் போட ஓட்டாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா விக்ரம் சொல்கிற மாதிரி அறம் வென்றது அப்படின்னா அறம் தான் வென்றது. பிகாஸ் எனக்கு கோபம் கொடுத்துறாங்க, அறம் தான் வென்றுச்சு. அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இல்லை, ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அவர் வந்து ஒரு இடத்துல கூட அரசியலாக எதுவுமே பேசலை, நீங்கள் கொஞ்சம் அரசியலாக பேசியிருந்தீங்க. அது என்ன டிஃப்ரெண்ட்? இல்லை, இவன் அரசியலாக அவன் அவர் பேசலன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து அரசியல் பேக்ரவுண்ட். பல இடத்துல வந்து ஒரு வார்த்தை கூட அரசியலாக கட்சியாக எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசியிருந்தீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், விக்ரம் வந்து இப்போ கூட நான் அந்த ட்விட்டர்லாம் பார்த்தேன், தேவையில்லாமல் பூமர் விக்ரமன் இதெல்லாம் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதெல்லாம் போடவே கூடாதுங்க. பிகாஸ் நானே வீட்டுக்குள்ளே சொல்கிறேன், விக்ரமன் ஐ எம் ஏ பிக் ஃபேன். பிகாஸ் நீங்கள் என்னை விட அதிகப்படியாக கோவத்தை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க விக்ரமன். அதே மாதிரி கதிர்கிட்ட சொல்லுவேன், மச்சான் எந்த சிச்சுவேஷன்லையும் கோவப்பட மாட்டேன், நான் கதிர் அண்ட் விக்ரமனோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த இடத்துலேருந்து பூமர் அப்படின்ற டைட்டில் வந்து அந்த இடத்துல சர்க்காசிசமாக கிரிட்டிக்ஸ் கொடுத்த அவார்டு, அதை வச்சு பூமர் விக்ரம் அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு வந்து உண்மையிலே பிடிக்கல. அது அந்த மாதிரி வேர்ட் அவங்க இல்லை, அந்த டிஃப்ரெண்ட்டு இல்லை. அவர் அரசியல் பேசவே இல்லை, கடைசி வரைக்கும் அரசியலோட வார்த்தைகள் கூட கட்சி பேர் கூட சொல்ல. ஆனால் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணதை பார்க்க முடியும். சரி, ஏன்னா நான் வந்து பேசிக்கலாக நான் திராவிட கொள்கை உடையவங்க. ஓகேங்களா? நான் பேசிக்கலாக திராவிட கொள்கை உடையவன் தான். சரி, நான் ஒன்று சொல்லவா, ஐ எம் ஏ சிம்பத்தைசர் ஆஃப் அ திராவிட கொள்கை உடையவங்க, சரியா? ஆனால் விக்ரமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பர்டிகுலர் பார்ட்டியிலேருந்து வரேன் அப்படின்றத அவரே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு அங்கே என்ன டிஃப்ரெண்ட் வந்தால், தீபாவளி யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போது உங்கள் பையனை ஏன் நீங்கள் சொல்ல? அது ஆக்சுவலாக என் பையனை ஏன் சொல்ல அப்படின்னா, என் பையனை பர்டிகுலராக நான் தீபாவளி அன்னைக்கெலாம் பெருசாக பார்க்கவும் மாட்டேன். இன்னொன்று,
இல்லை அதில் ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் இருக்கா? சரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் யூஸ்வலாக நீங்கள் வெளியில் வந்து கூட நான் சொல்கிறேன், யூஸ்வலாக வந்து நான் செய்கிற விஷயத்த அந்த இடத்துல நான் சொன்னே தவிர மற்றபடி பர்டிகுலர் எதுவுமே நான் சொல்லலை. இல்லை அரசியலாக நீங்கள் அது எடுத்து சரி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சரி அப்படின்னா சீமானன் இருக்கார்ல, சீமானனை கொடுத்து நான் உள்ளே போன போகிறேன். அவர் அந்த மேடையில் சொன்னார், நான் சொல்லுவேன் எங்கே பிறப்பினும் தமிழன் தமிழன், எங்கே பிறப்பினும் மயிலான அயலானே அப்படின்னு அதை கோட் பண்ணி கூட சொல்லியிருப்பார். என் தம்பி அவன் கரெக்டாக தமிழனோட சிறப்பே வந்து அறத்துடன் கூடிய தமிழன் தான் ரொம்ப சிறப்பான தமிழனை பார்க்குறேன். சரி அதுதான் நான் சொல்கிறேன், ஐ பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த கேள்வியை வச்சது எனக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்க சரியான மேடை. அறத்தை நம்ம பிக் பாஸ் மேடையில் தேட முடியாது அப்படின்றதான் என்னுடைய ப்ராப்பரான ப்ரொபகண்டா. அறத்தை நம்ம தேடத்துக்கு நிறைய மேடைகள் இருக்குது, அரசியல் மேடைகள் இருக்குது, மக்களுக்கான மேடைகள் இருக்குது. பிக் பாஸ் அப்படின்றது ஒரு லைஃப், LIFE லைஃப் ரியாலிட்டி ஷோ. 106 நாள் நீ எப்படி இருக்க அப்படி நம்ம அறத்தின் வழி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம நடக்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு டாஸ்க்லையும் ஐயப்பனை பற்றி அசீமே சிறந்தவன், அசீம் பற்றி ஐயப்பனையே சிறந்தவன் சொல்லும் போது உங்கள் நெகட்டிவ்ஸை சொல்லி தான் உங்களோட நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். அப்போது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அறத்தை நம்ம நாட முடியாது, அறத்தை வந்து நம்ம வெளியே அரசியல் மேடைகளில் தான் நாட முடியும். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி ஐயப்பன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் 4 வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க.